விஜய் குழப்பமா இருக்கிறாரா இல்ல எஸ் ஏ சந்திரசேகர் விஜய குழப்புறாரா, நீங்க எப்படி பாக்குறீங்க? தன்னுடைய ஒவ்வொரு பட ஆடியோ ரிலீஸ் அப்போ வந்து இந்த மாதிரி சமூக அரசியல் விஷயங்களை பேசுவார். இந்த ஒரு வருஷத்துல எவ்வளவோ நடந்திருக்கு, ஒரு விஷயத்துக்கு கூட விஜய் வாயே திறக்கல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு, நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற அந்த பயம் கலந்த பீதியோடு மக்கள் உழவி கொண்டது போது விஜய் எங்க இருந்தார்? ஸ்ட்ரைட்டா அரசியலுக்கு வர, அப்படியே 234 கேண்டிடேட் அறிவிப்ப, ஆட்சியை பிடிப்பேன்னா எங்க சார் ராஜ்யம்? அரசியல் கருத்துக்களை வீசுகிற, திட்டமிட்டு வீசுகிற விஜயை பார்த்து கேள்வி கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு, நமக்கு இருக்கு, ஊடகங்களுக்கு இருக்கு. நீட்டு மரணங்கள் தயவு செய்து தற்கொலை பண்ணாதீங்கன்னா ஒரு ட்வீட் வந்துச்சா விஜய் கிட்ட இருந்து? குறைஞ்சபட்சம் 100 தீவிர உறுப்பினர்கள், முழு நேர உறுப்பினர்கள் அதுல கையெழுத்து போடணும். அந்த 100 பேர் யாரு சார்? விஜயனுடைய ரசிகர்கள் தான். சினிமாவில் அவரை ஆதர்ச புருஷராக நினைக்கிற லட்சக்கணக்கான ரசிகர்களை நீங்க குழப்பத்திலும் ஏமாற்றத்திலும் தள்ளுறீங்களே, அது ஏன்? மக்கள் இயக்கம்னு போய் கட்சியை பதிவு பண்ண போயிட்டாருன்னா அந்த ராமசாமி மீது நான் நடவடிக்கை எடுப்பேன், இதை நான் சும்மா விட மாட்டேன்னு விஜய் அறிக்கை விட்டுருந்தா நான் இவ்வளவு சீரியஸா அதை பேச மாட்டேன். உங்க வீட்டுக்குள்ளே அந்த அறிக்கை வருது. அந்த படிவத்தில் கையெழுத்திட்ட ராமசாமி, குப்புசாமி உள்ளிட்ட என்னுடைய மன்ற நிர்வாகிகள் 10 பேரை பொறுப்புல இருந்து நீக்கிறேன்னு விஜய் அறிவிக்கலைன்னா விஜய் நேற்று வெளியிட்ட மறுப்பு அறிக்கையும் காமெடி கேலி கூத்துதான். ஆனால் நாங்க தான் 3வது பெரிய சக்தி அப்படின்னு சொல்றது ஒரு யதார்த்தத்தை மீறிய செயல். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் குடி பறக்குது நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் மரியாதை குறை திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நம்ம ஏற்கனவே வந்து 3வது அணி குறித்தான விஷயங்கள் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கிறோம். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா 3வதுல யார் வருவாங்க அப்படிங்கறத குறித்து கமல் வந்து நேற்று வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. சோ கமல் கொடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள இன்னொரு பரபரப்பான விஷயம் உருவாச்சு, அது என்னன்னு கேட்டீங்கன்னா விஜய் பத்தி தான். சோ விஜய் வந்து விஜயோட பேர்ல விஜயனுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் வந்து அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் படி ஒரு கட்சியை பதிவு பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி எல்லா பக்கமும் வந்துச்சு, எல்லா ஊடகங்களும் வெளியிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே நடிகர் விஜய் அவர்கள் எனக்கும் என்னுடைய தந்தையார் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, குறிப்பா என் ரசிகர்கள் யாரும் அதுல சேராதீங்க, இது என்னுடைய கோரிக்கை, இதையும் மீறி என்னுடைய புகைப்படத்தெல்லாம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா சட்ட ரீதியாக தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படணும், தன் தந்தையை எதிர்த்தே வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டார் விஜய். விஜய் குழப்பமா இருக்கிறாரா இல்ல எஸ் ஏ சந்திரசேகர் விஜய குழப்புறாரா, நீங்க எப்படி பாக்குறீங்க? நேத்து அந்த தகவல் வெளிவந்த கொஞ்ச நேரத்திலேயே விஜயனுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் 2-3 ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருந்தார். அவருடைய சாராம்சம் என்னன்னா, விஜய் என்னுடைய மகன், ஒரு நடிகராக அவருக்கு முதன் முதலில் ரசிகர் மன்றம் தொடங்கியதே நான் தான், அத ரசிகர் மன்றத்தை நற்பணி இயக்கமா மாத்தி மக்கள் இயக்கமா மாத்துறது வரைக்கும் நான் அவரை பார்த்துக்கிட்டு அவருடைய முன்னேற்றத்துல நான் பங்கெடுத்தேன். இந்த அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் இதை நான் தொடங்கி இருக்கிற கட்சி தான் அப்படின்னு ஒண்ணு சொல்ற. விஜய்க்கு கிட்டத்தட்ட அரசியலை நான் கற்றுக்கொண்டு கற்று தந்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையும் கூட ஒரு ஊடகத்துல அவர் பயன்படுத்தி இருக்கிறார். தப்பு இல்ல, இந்த நாட்டுல 18 மேற்பட்ட யாருமே அரசியலுக்கு வரலாம், கவனிக்கலாம், பங்கேற்கலாம், விமர்சிக்கலாம், கட்சி தொடங்கலாம், ஆட்சியை பிடிக்கிறேன் அப்படின்னு அறைகூவல் விடுக்கலாம், நிஜமாவே பிடிச்சும் காட்டலாம், யாருக்கும் அந்த தடையும் இல்லை. அந்த வகையில விஜயும் கூட அரசியலுக்கு வரலாம். இதை நான் இப்ப சொல்லல, எப்பயுமே சொல்லிட்டு இருக்கிறேன். கூடவே நான் என்ன இன்னொன்னு சொல்றேன்னா, கடந்த ஆண்டு 2019 செப்டம்பர்ல பிகில் படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழா நடந்தது. அந்த ஆடியோ வெளியீட்டு விழா நடப்பதற்கு ஒரு வாரம் முன்னாடிதான் சென்னை பள்ளிக்கரணையில அந்த நடு ரோட்டுல மெயின் ரோட்ல டிவைடர்ல வச்சிருந்த அந்த கொடி கம்பம் சாய்ந்து அதுல மோதி சுபஸ்ரீங்கிற ஒரு கல்லூரி மாணவி, ஒரு பெண் வந்து டூ வீலர்ல போகும்போது அதே இடத்துல விபத்துக்குள்ளாகி மரணம் அடைஞ்சார். அந்த சம்பவத்தினுடைய சூடு தனியாத அந்த சூழல்ல தான் விஜயனுடைய அந்த பிகில் பட ஆடியோ வெளியிட்டு நடந்தது. அந்த நிகழ்ச்சியில பேசுற போது விஜய் ஒரு நல்ல கருத்தை சொன்னார். அதாவது அந்த நேரத்துல அஜித்துக்குன்னு நினைக்கிறேன், அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு மோதல் இணையதளத்துல சமூக ஊடகங்கள்ல நடந்துகிட்டு இருந்தது, யார் பெரியவர் அப்படிங்கிற மாதிரி மையக்கருள் வச்சுட்டு சில வார்த்தை பிரயோகங்களை பதிலடியா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மேடையில விஜய் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி என்னுடைய ரசிகர்கள் ஹேஷ்டாக்
ட்ரெண்டிங் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை அந்த அந்த ப்ராசஸ அந்த விஷயங்களை எல்லாம் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க, சமூக விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. இப்படி ஒரு நடிகருக்கு பதில் சொல்றது இதுக்கெல்லாம் செலவிடாதீங்க. சுபஸ்ரீ மாதிரியான பிரச்சனைகளை கையில எடுத்து அந்த சம்பவங்களுக்கு என்ன தீர்வு, யார் தண்டிக்கணும் அப்படின்னு அதை பத்தின உங்களுடைய பார்வைய சமூக ஊடகங்கள்ல பயன்படுத்தணும்னு ஒரு நல்ல மெசேஜ சொன்னார். அப்ப கூட நான் என்ன ஒரு உங்ககிட்டயே கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், விஜய் இப்படி சொன்னது நல்லதான், நல்லதோ கெட்டதோ அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னா சம்மந்தப்பட்டவங்களை நடவடிக்கை எடுக்கணும்னா பேசினார் விஜய், இதோட நிக்க கூடாது. ஆனால் கடந்த கால விஜய் வரலாறு பார்த்தோம்னா தன்னுடைய ஒவ்வொரு பட ஆடியோ ரிலீஸ் அப்போ வந்து இந்த மாதிரி சமூக அரசியல் விஷயங்களை பேசுவார். எனக்கு தெரிஞ்சு விஜய் இப்போ சுபஸ்ரீ விஷயத்த பேசியிருக்கிறார், இனி அடுத்த பட ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் அரசியலையோ சமூக விஷயங்களையோ பேச மாட்டார் அப்படின்னு அவர் பேட்டி உங்ககிட்டயும் சொல்லிருந்தீங்க. திட்டத்திட்ட நான் சொன்ன மாதிரி 1 இயர் தாண்டிடுச்சு, இந்த ஒரு வருஷத்துல எவ்வளவோ நடந்திருக்கு, ஒரு விஷயத்துக்கு கூட விஜய் வாயே திறக்கல. மாஸ்டர் படம் ஷூட்டிங் அப்போ ஷூட்டிங்ல நெய்வேலியில இருந்த விஜய கிட்டத்தட்ட டீடைன் பண்ணி கூட்டிட்டு வர்றது மாதிரி வருமான வரித்துறையினர் கூட்டிட்டு வந்ததை நாமளும் கண்டிச்சு பேசணும். விஜய் சமூக விஷயங்களில் வெளிப்படையாக அக்கறை காட்டவில்லை என்றால் கூட, வருமான வரி விஷயத்துல விஜய் தவறே பண்ணியிருந்தால் கூட, சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற பல லட்சம் ரசிகர்களை, சில கோடி ரசிகர்களை கொண்டிருக்கிற விஜய இப்படி நடத்தினது தப்புன்னு விஜய் விமர்சித்த நானே கண்டிச்சேன். என்னன்னா ஒரு சமூகத்துல ஒண்ணு நடக்குதுன்னா ஒரு பதற்றம், ஒரு ஒரு ஆதங்கம், ஒரு இது எல்லாருக்கும் வரணும், அரசியலுக்கு வரணும்னு ஆசை இருக்கிற விஜய்க்கும் அது வரணும்னு எதிர்பார்க்கிறேன். அப்படி என்ன சார் ஒரு வருஷத்துல நடந்துருச்சுன்னு கேக்குறீங்களா? பிகில் பட ஷூட்டிங் முடிஞ்சு அந்த ஆடியோ ரிலீஸ் முடிஞ்சு படமும் ரிலீஸ் ஆகி அது மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பிறகு சில மாசங்கள்ல கொரோனா என்கிற பேரிடர் வந்துச்சு, வந்ததா? அதுல எவ்வளவெல்லாம் மக்கள் துன்பப்பட்டாங்க, துயரப்பட்டாங்க, உலகம் இதுவரை கண்டிராத அல்லது இந்த கடந்த 100 ஆண்டு மக்கள் கண்டிராத ஒரு பேரிடரை நாம எல்லாரும் அனுபவிச்சோம். லாக்டவுன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம புதுசா அனுபவிச்சோம், கேட்டோம், அதுக்கு என்ன அர்த்தம்? பீதி கலந்த எதிர்காலத்தை பற்றி, எதிர்காலம் இல்ல நாளை, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு, நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற அந்த பயம் கலந்த பீதியோடு மக்கள் உழவி கொண்டது போது விஜய் எங்க இருந்தார்? நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா விஜய் வந்து எதுவுமே பண்ணல, விஜய் வந்து ரசிகர்களுக்கு கூட உதவி செய்யணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவர் எவ்வளவோ திரைமறைவரை பண்ணிருக்கலாம், நிச்சயமா ரசிகர் மன்றம் மூலமாக மக்களுக்கு உதவி செய்யறதுல குறிப்பிடத்தகுந்த நடிகர்கள் விஜய் அஜித் எல்லாம் வருவாங்க, அதுல எனக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. நான் சொன்னது விஜய் உதவி செய்ய வரல, நான் என்ன சொல்லல, நான் சொல்லி முடிக்கல. அப்ப நம்ம எல்லாரும் என்ன கேட்டோம், கொரோனா காலத்துல ஏழை மக்கள் நான் கூலி வேலைக்கு போனாதான், தினசரி வேலைக்கு போனாதான் அவர்களுக்கு அந்த கூலி கிடைக்கும், அதை வச்சுதான் அன்னைக்கு இரவு அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு அவங்க பொருட்களை வாங்க முடியும்னு நிலையில இருக்கிற பல கோடி மக்களுக்கு இந்த அரசாங்கம் 1000 ரூபாய் நிதியுதவி கொடுத்தது, கொஞ்சம் தாமதமா கொடுத்தாங்க, இன்னொரு 1000 ரூபாய் கொடுங்க, லாக்டவுன் முடியிற வரைக்குமாவது மாசம் 1000 ரூபாய் கொடுங்கன்னு நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தோமே. நான் சொல்றது சமூக அக்கறைன்னு நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். விஜய் தனிப்பட்ட முறையில சில 1000 பேருக்கு, 1000 பேருக்கு, 1,00,000 பேருக்கு உதவி செய்யறது அவருடைய தாராள குணத்தை காட்டுது, அவருடைய இயல்பே அதுதான், உதவி செய்யற குணம் தான் விஜய்க்கு. அதை நான் விமர்சிக்கல, அதை நான் வரவேற்கிறேன், பெருமைப்படுறேன். நான் சொல்றது அரசியல் ஆசை உள்ள விஜய் ஒரு குரல் கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஒரு ட்விட்டர் சார், ஒரு ட்வீட் போட்டீங்களா நீங்க, தமிழ்நாடு அரசு இந்த ஏழை மக்களை மனசுல வச்சு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும், அம்மா உணவகங்கள்ல அவங்களுக்கு இலவசமா உணவு கொடுங்க, ஏதாவது ஒரு வார்த்தை. சார் நீங்க சமூகத்துல இவ்வளவு விஷயம் நடக்கிற போது அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம ஸ்ட்ரைட்டா அரசியலுக்கு வர, அப்படியே 254 கேண்டிடேட் அறிவிப்பேன், ஆட்சியை பிடிப்பேன்னா எங்க சார் ராஜ்யம், எங்க சார் போய் ஆட்சியை பிடிப்பீங்க? புரியுது, நீங்க வந்து அதையும் கம்பேர் பண்ணி இப்போ இது கூட இன்டர்பிரேட் பண்றீங்க. ஏன்னா விஜயே சொல்றாரு எனக்கும் அந்த கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைங்க, எனக்கும் எங்க அப்பாவுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரிதான் அவர் பேசுறாரு. அப்படின்னா விஜய்க்கு அரசியல்ல வர்றதற்கு ஈடுபாடு இல்ல, ஆர்வம் இல்லங்கறதுல தெரியுது. அவர் எங்க கவலைப்படுறதுக்கு அரசியல் பேசுறாரு, அதுல என்ன உங்களுக்கு தப்பு பாக்கல? ரெண்டு பேரும் சேர்ந்து மக்களை ரசிகர்ல ஏமாத்துறாங்க. நான் பின்னாடி வர்றேன் இந்த பிரச்சனைகளை பத்தி, ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன் அருள். அது மட்டும் நடக்கல, சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கைன்னு ஒரு அறிக்கை வந்துச்சு. அதாவது சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிற தொழிற்சாலைகள் வந்தால் இப்போது இருக்கிற சட்டங்கள் படி அந்த பகுதி மக்கள் கிட்ட கருத்து கேட்கணும் அப்படின்னு இருக்கிறத மாத்தி கருத்தே கேட்க வேண்டியது இல்லைங்கிறது ஒரு பக்கம். அதை எதிர்த்து யாரும் கோர்ட்டுக்கு போகக்கூடாது, அப்படி யாரு போகணும்னா அரசாங்கம் தான் போகணும், அந்த அரசு அமைப்புகள் தான் போகணும்னு சட்டத்தை திருத்தி அந்த மக்களிடம் இருந்த அதிகாரத்தை மறைமுகமா பறிச்ச போது விஜய் எங்க இருந்தார்? எந்த விஜய் நான் வர்றேன், நீங்க அரசியலுக்கு வரலன்னு சொல்றீங்களே, நீங்க அரசியலுக்கே வர வேண்டாம், சமூக பொறுப்புள்ள விஜய். நான் வேற விக்ரம பத்தி பேசுறேனா? நான் எப்பயுமே பேச மாட்டேன், புரியுதுங்களா? நான் சொல்றது அரசியல் ஆசை உள்ள அந்த சூர்யாவுக்கு சமூக பார்வை இருக்கு, அரசியல் வசன சூர்யா பேசுறது இல்ல, விஜயை கம்பேர் பண்ற போது அவர் குறைவா தான் பேசுறாரு. அஜித்தை பத்தி நான் பேசுறது இல்லை, அஜித் அரசியலை பத்தி பேசுறது இல்லை. ஒரு படம் ரிலீஸ் ஆகிற போது தன் ரசிகர்களை நோக்கி
அந்த படத்தை பார்க்கிற மக்களை நோக்கி அரசியல் கருத்துக்களை வீசுகிற, திட்டமிட்டு வீசுகிற விஜயை பார்த்து கேள்வி கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு, நமக்கு இருக்கு, ஊடகங்களுக்கு இருக்கு. நீட் தேர்வு அது வந்ததுல இருந்தே சர்ச்சைதான். எத்தனை தற்கொலைகள் விஜய் இந்த நாட்டிலான இருந்தார், அவருடைய ரசிகர்கள் தானே இறந்தவங்கல்ல, குறைஞ்சது ஒருத்தர் ரெண்டு பேருடைய ரசிகர்கள் தான், அவருடைய பார்த்தவங்க தான். ஒரு டீட்டு நீட் மரணங்கள், தயவு செய்து தற்கொலை பண்ணாதீங்கன்னா ஒரு டீட்டு வந்துச்சா விஜய் கிட்ட இருந்து. நீட் தேர்வு விஷயத்துல மறுபரிசீலனை பண்ணுங்க, விஜய் குரலுக்கு மரியாதை இருக்காது, நான் ஒத்துக்கிறேன். முதலமைச்சர் விஜயனுடைய எந்த நடவடிக்கை செய்த நடவடிக்கைகள் எதுவும் தவறுன்னு நான் சொல்லல சார். சமூக பொறுப்புள்ள ஒருத்தர் தொடர்ச்சியா கருத்துக்கள் சொல்ற ரஜினி கிட்ட என்ன தான் எதிர்பார்த்தேன், இந்த நாட்டை இந்த மாநிலத்தை ஆள நினைச்ச ரஜினி கிட்ட நான் இந்த வார்த்தையை தான் எதிர்பார்த்தேன். உங்களுடைய கருத்து நீங்க வரவேற்கணும் திட்டம் சார். நீட் அவசிய தேவை சொல்லட்டும் விஜய், என் கருத்து புரிஞ்சுங்களா? நீட்டை விஜய் எதிர்க்கணும்னு நாம போய் கருத்தை திணிக்க கூடாது. அந்த விவகாரத்துல விஜய் என்ன நினைக்கிறார், மருத்துவ படிப்புகள்ல உள் ஒதுக்கீடு, ஆளுநர் தேவையற்ற தாமதம் பண்ணி 50 நாள் வச்சிருந்து பல லட்சம் மாணவர்களை பெற்றோர்களை பதை பதப்புக்கு ஆளா இருந்த போது ஒரு ட்வீட் விஜய் போட்டாரா? போடல. சரி, இதெல்லாம் பண்ணாதான் அரசியல், அவருக்கு தான் அரசியல் ஆசை இல்லைன்னு சொல்றீங்களே. நான் கேக்குறேன் சார், எஸ் ஏ சந்திரசேகர் வந்து அந்த மாதிரி கட்சியை தொடங்கி இருக்கிறார், கட்சியை பதிவு பண்ண முயற்சி எடுத்திருக்கிறார்ன்றது சும்மா வரல. யார் பொதுச் செயலாளர், யார் பொருளாளர், யார் தலைவருங்கிற விவரத்தோடு வந்திருக்கு. இப்போது இருக்கிற சட்டத்திட்டப்படி அவர் என்ன பேர்ல போய் பதிவு பண்ணியிருக்கிறார், அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம், கிட்டத்தட்ட ரசிகர் மன்ற பேர் அப்படியே போய் கட்சியா பதிவு பண்றார். நல்லா கவனிங்க, எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஒரு வீட்டுல இருக்கிறாங்க. விஜய் தனி குடித்தனமே இருந்தால் கூட அம்மா அப்பாவை பிரியல, சட்டபூர்வமாவும் பிரியல, சண்டை போட்டு பிரியல, இன்னைக்கு அவங்க பாசமுள்ள குடும்பமா தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற சட்டத்திட்டத்தின்படி ரெண்டு பேர் மூணு பேர் முதல்ல பாரிலாம் 7 பேர் கையெழுத்து போட்டால் கட்சி தொடங்க முடியாது, கட்சியை பதிவு பண்ண அந்த அப்ளிகேஷனே கொடுக்க முடியாது. 100ல இருந்து 110 பேருடைய கையெழுத்து தேவை, குறைஞ்சபட்சம் 100 தீவிர உறுப்பினர்கள், முழு நேர உறுப்பினர்கள் அதுல கையெழுத்து போடணும். அந்த 100 பேர் யாரு சார்? விஜயனுடைய ரசிகர்கள் தான் கையெழுத்து போட்டிருப்பாங்க. உங்க அப்பா கையெழுத்து போட்டிருக்கிறார் பொதுச் செயலாளர்னு, உங்க அம்மா கையெழுத்து போட்டிருக்கிறாங்க நான் தான் பொருளாளர்னு. அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இது நடக்கிற போது நீங்க நான் இப்போ சொல்றேன் சார், நீங்க தாராளமா கட்சியை தொடங்குங்க வேணாம்னு சொல்லல. அப்போ எஸ் ஏ சந்திரசேகரும் விஜயும் சேர்ந்து அவரை நம்பி இருக்கிற, அவர் அரசியலுக்கு வருவார் என்று நினைக்கிற, இல்ல அரசியலை பத்தி இல்ல சினிமாவில் அவரை ஆதர்ச புருஷராக நினைக்கிற லட்சக்கணக்கான ரசிகர்களை நீங்க குழப்பத்திலும் ஏமாற்றத்திலும் சொல்றீங்களே, அது ஏன் சொல்லுங்க? இப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அவரே தன்னுடைய கடிதத்துல சொல்றாரு, என் ரசிகர்கள் பொதுமக்கள் நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த கட்சிக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, நேரடியாவும் கிடையாது மறைமுகமாவும் கிடையாதுங்கிறாரு. நீங்க சொல்றீங்க பாசமான குடும்பம் சொல்றீங்க, ஓகே, ஆனா அவங்க ஃபேமிலிக்குள்ள இஷ்யூ இருக்கலாம்ல. அவர் வந்து தன் தந்தையோடு பேசிய 5 வருடங்களுக்கு மேல ஆகுதுன்னு சினிமா பத்திரிகையாளர் பிஸ்மி சொல்றாரு. 5 வருஷமா பேசுறதே கிடையாதுங்க அவங்க அப்பா கூட, ஒரு பெரு நெருடல் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அப்படின்னும் போது அப்பா மகனுக்கு பிடிக்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அம்மா கூட எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு தனி மனிதர், ஒரு தனி மனிதனுடைய குடும்பத்துக்குள்ள போய் விமர்சிக்கிற உரிமை நமக்கு கிடையாது. நான் சொல்றது ஒரு அறிக்கை பப்ளிக்கா வெளியில வந்துச்சு, அந்த அறிக்கையில இருந்த கண்டென்ட்டுக்கு மறுப்பு அறிக்கை மாதிரி விஜய்க்கு ஒரு விஜய் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வந்தது. இந்த ரெண்டை விமர்சிக்கிற உரிமை நமக்கு இருக்கு. ஏன்னா ரசிகர்களை, பல லட்சம் ரசிகர்களை நீங்க குழப்பத்திலையும் ஏமாற்றத்திலையும் ஆளாகிறேன், நான் திரும்பி ஒருவோட அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன் சார். அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம்னு போய் பதிவு பண்றார், அதுல உறுப்பினர்களா இருக்கிறவதான் 100 பேரை காமிச்சு பதிச்சு அவங்க அட்ரஸோட தான் போய் கொடுக்கிறார். விஜய் என்ன பண்ணிருக்கணும், நான் நடவடிக்கை எடுப்பேங்கிற சார். உங்க ரசிகர் மன்ற பேர்லதான் அதுவே இருக்கு, இந்த பேரை பயன்படுத்தி யாராவது இருந்தால், அல்லது எங்க அப்பா தொடங்கினாருங்கிறதுக்காகவே என்னுடைய ரசிகர்கள் போய் சேர வேண்டாம்னா அப்ப எதுக்காக அந்த பேரை அனுமதிக்கிறீங்க? யார ஏமாத்துறீங்க சொல்லுங்க சார், யார ஏமாத்துறதுக்கு இந்த நாடகம் நடக்குது? ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு எனக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, விஜயும் அப்பாவும் சேர்ந்து நாடகம் பண்றாங்கன்னு சொல்றீங்களா? சேர்ந்து நாடகம் ஆடுகிறீர்களோ இல்ல தனித்தனியா பண்றீங்களோ, ரெண்டு பேருக்கும் அந்த கடமை இருக்கு, பொறுப்பு இருக்கு. இந்த நடந்த தவறுக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். புரிஞ்சு நான் சொல்றது, எங்க அப்பா மீது நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன், அந்த வார்த்தையில இருந்ததா? இருந்ததா சார்? இல்ல, யாரும் போய் சேரக்கூடாதுன்னு சொல்ற, ஆனா பேரு தளபதி விஜய் மக்கள் இயக்கம்னு பேர் இருக்கு, அவங்க அப்பாவே அதுக்கு பொதுச் செயலாளரா இருக்கிறாரு, சேர்ந்தா நடவடிக்கை எடுப்பேங்கிறாரு, அந்த பேரை வச்சு அப்பா மேல என்ன நடவடிக்கை? எம்ஜிஆர் மக்கள் கட்சி,
போட முடியாது. எம்ஜிஆர் பொதுவான நபர், விஜய் பொதுவான நபர் அல்ல. அவர் அனுமதி இல்லாமல் அவர் இல்ல இருங்க, விஜயினுடைய அனுமதி இல்லாமல், விஜய் உயிரோடு இருக்கிறார், அவருடைய அனுமதி இல்லாமல் அவர் பெயரையோ அவர் வடிவமைத்திருக்கிற ரசிகர் மன்ற கொடியையோ அவர் தந்தை கூட பயன்படுத்த உரிமை கிடையாது. விஜயனுடைய அறிக்கையில் இருக்கிற வார்த்தையில இருக்கிறத நான் லீகலா அதை நான் புரிஞ்சுக்கிறேன், அதுதான் நிஜம். நான் என்ன கேட்கிறேன், உடனடியா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தவறிட்டாருந்தான் நான் பாக்குறேன் விஜய். அப்ப உங்க நோக்கம் என்ன சார், அந்த அறிக்கை விடுற போதே இதுல இந்த இதுக்கும் எனக்கு சம்பந்தம், இனிமேல் அரசியல்ங்கிற வார்த்தைக்கும் எனக்கும் ரொம்ப தூரம், விஜய் சொல்லல சொல்ல மாட்டார் அவருக்கு அரசியலுக்கு வரணுங்கிற ஆர்வம், அந்த இதெல்லாம் லட்சியம் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் இருக்கிறனாலதான் நீ பொது பிரச்சனைகள்ல நீங்க வார்த்தைக்கு வார்த்தை டெய்லி விட வேணாம் சார், காலைல 10 மணி ஆனா ஒரு ட்வீட் வரணும், நான் எதிர்பார்க்கலையே சார், ஒரு நீண்ட அறிக்கை வரணும் எதிர்பார்க்கலையே, அதுல டெக்னிக்கல் பாயிண்ட் எல்லாம் இருக்கணும், ஃபேக்சுவல் எரர் இருக்கக்கூடாது, நான் கேட்கவே இல்லையே ஒரு வார்த்தை, கவர்னர் தாமதிக்க கூடாது, நீட் விஷயத்துக்காக மாணவ மாணவிகள் தற்கொலை பண்ணிக்காதீங்க, வேளாண் மசோதா விவசாயிகளை பாதிக்கிற மாதிரி இருக்குன்னு கூக்குரல் கிளம்புது, மத்திய அரசு என்னன்னு கவனிக்கணும், நீங்க மத்திய அரசு கண்டிக்க கூட வேணாம் சார். இந்த ஒரு வருஷத்துல பிகில் பட ஆடியோ நடந்ததுல இருந்து தமிழ்நாட்டுல இந்தியால இவ்வளவு நடந்து கூட ஒரு வார்த்தை கூட சொல்ல மறுக்கிற விஜய்க்கு அரசியல் வரணும்னு ஆசை இருக்கலாமா? ஆசை இருக்கு, இப்ப வரைக்கும் விஜய் மறுக்கல, தந்தை தொடங்கி இருக்கிற தொடங்க போகிற பதிவு பண்ண முயற்சிக்கிற அந்த இயக்கத்துக்கும் கட்சிக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாரே தவிர நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லல. இப்போ சொல்ல சார், விஜய் அரசியலுக்கு வரட்டும், இன்னைக்கு தேதியை குறிச்சு வச்சுக்கோங்க, இன்னையில இருந்தாவது விஜய் சமூக விஷயங்கள்ல மக்களை பாதிக்கிற விஷயங்கள்ல தன்னோட கருத்தை வெளிப்படையா சொல்லணும். உங்க அப்பா அம்மா சண்டையை நீங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க, ஒரு எல்லை தாண்டி நாங்களே கூட நானே கூட விமர்சிக்க முடியாது, நமக்கு அந்த உரிமை கிடையாது. பொது வெளியில் வந்த ஒரு அறிக்கை மறுப்பறிக்கையை பத்தி தான் நம்ம விவாதிச்சுட்டு இருக்கிறோம், உங்க சண்டையை நீங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கோ, ஆனால் உங்களை ரசிக்கிற கோடிக்கணக்கான மக்களையும் உங்களுக்கு ரசிகராக இருக்கிற பல லட்சம் ரசிகர்களையும் ஏமாத்துற மாதிரி இனிமேல் நடக்காதீங்க, நடக்கிறத அனுமதிக்காதீங்க. தெளிவான பார்வையோடு விஜய் இன்னொரு அறிக்கை வெளியிடணும். ஓகே, இப்ப நீங்க சொல்றீங்க அரசியல் கட்சி அல்லது அரசியலுக்கு வர வேண்டும்ன்ற ஆசை வந்து விஜய்க்கு இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா அவரு திட்டவட்டமாக என் அப்பா துவங்கின கட்சிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாரு, ரசிகர்களை அதுல போய் சேர வேணாம்னு சொல்றாரு அப்படின்னா உங்களுடைய பாயிண்ட் வந்து எடுத்துக்கிட்டோம்னா அப்ப விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாரா, அப்ப தூங்கணுன்ற ஆசை அவருக்கு இருக்கா, இந்த தேர்தலையே களமிறங்குவார்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன், விஜய் வெளியிட்ட அறிக்கை நிஜமாக இருந்தால், அவர் வெளியிட்ட கண்டன மறுப்பு தெளிவு அறிக்கை விளக்க அறிக்கை நிஜமாக இருந்தால், முதல்ல அந்த அப்ளிகேஷன்ல கையெழுத்து போட்டுக்கிற 100 ரசிகர்களை நடவடிக்கை எடுத்து அந்த மன்றத்துல இருந்து நீக்கிறேன்னு அறிவிச்சாதான் விஜயனுடைய வார்த்தைகள் நிஜம்னு அர்த்தம். அந்த ரசிகர்களோட ரசிகர் மன்றம் 100 பேரும் அந்த ரசிகர் மன்றங்களை சொல்றீங்க, நான் சொல்றேன் சார், நிச்சயமா 100 பேர்ல 10 பேரா ரசிகரா இருப்பா, அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வைக்கணுங்கிறது என் நோக்கம் கிடையாது. விஜயனுடைய வார்த்தைகள் நிஜமாக இருந்தால் அந்த 100 பேர்ல 10 ரசிகராவது ரசிகர் மன்ற பொறுப்பாளராவது கையெழுத்து போட்டிருந்தால், முதல்ல அந்த பொறுப்புல இருந்து அவரை நீக்குவதாக அறிவிப்பு விஜய் கிட்ட இருந்து வரலைன்னா விஜய் வெளியிட்ட அறிக்கையும் மக்களை ரசிகர்களை ஏமாற்றுவதற்கான அறிக்கையை தான் நான் எடுத்துக்குவேன். ஒன்னு, ரெண்டாவது, விஜய் நிச்சயமா அரசியலுக்கு வருவார் நான் ஏன் எதிர்பார்க்கிறேன்னா, ஆளுமை மிக்க தலைவர்கள் மறைஞ்ச பிறகு அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணம் ரஜினிக்கும் கமலுக்கு வந்தது, மறைஞ்ச பிறகு வந்துச்சு, ஆனால் அதுல கூட ரஜினிக்கு இன்னும் வரல, ரஜினி இன்னும் தயக்கத்துல இருக்கு, அவருடைய உடல்நிலை அதுக்கு காரணமா இருக்கு. கலைஞரும் ஜெயலலிதாவும் இருந்த போதே நாங்கள் சொன்னபடி சும்மா வெறும் சினிமா வசனத்துல மட்டுமல்ல, பொது வெளியில ஒரு சினிமா ஃபங்க்ஷன்லயோ ஒரு பொதுக்கூட்டத்திலயோ பேசுனதோட நிக்காம சொன்னபடி அரசியலுக்கு வந்த ரெண்டே பேர் விஜயகாந்தும் சீமானும் தான். அந்த துணிச்சலை தான் முதல்ல மக்கள் எதிர்பார்ப்பாங்க. முதல் குவாலிபிகேஷன், ஒரு ஆளுமையாக தமிழ்நாட்டை ஆள நினைக்கிற தமிழ்நாட்டு மக்களின் மனங்களில் அரசியல் ரீதியாக இடம் பிடிக்க நினைக்கிற எந்த தனி மனிதருக்கும் எந்த தனி பிரபலத்துக்கும் அவர்களிடமிருந்து மக்கள் எதிர்பார்ப்பது இந்த துணிச்சல் தான். அந்த துணிச்சல் இன்னும் விஜய்க்கு வரல. ஏன்னா ஜெயலலிதா இருக்கிற போதே தலைவா படத்துடைய அந்த விளம்பரத்துல கீழே என்ன டேக்லைன் இருந்தது, டைம் டு லீட், தலைமை தாங்குவதற்கான நேரம் வந்துடுச்சு. அப்புறம் அதன் காரணமாக, அதுவும் ஒரு காரணமா சொல்லப்பட்டது, அந்த படம் வெளியிடுவதற்கு மறைமுகமாக சில தடைகள் ஏற்பட்ட போது கொடநாட்டுல போய் ஜெயலலிதா பார்த்தார். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு நிஜமாகவே டைம் டு லீடுன்னு சொல்றது ஆசை இருந்தால் அது துணிச்சலோட சொல்லி இறுதி வரைக்கும் நின்று கொண்டு விஜய் நிக்கல. அப்போ அந்த வார்த்தையை போட்டு ரசிகர்களை சூடேத்தி கமர்சியலா பணம் யாருக்கு, ரைட், அது ஒரு நல்ல காரியம் தான், இத்தனை கோடி படத்தை போட்டு படம் ரிலீஸ் ஆகலைன்னா ப்ரொடியூசருக்கு பாதிப்பு இருக்கும், தன்னுடைய வருமானம் பாதிக்கப்படும், சுயநலம் இருந்தால் கூட தவறில்ல, போய் மன்னிப்பு கேட்டீங்க, சமாதானம் பேசுனீங்க, படம் வெளியில வந்துச்சு, அப்புறம் எதுக்கு சார் அந்த வாசனங்களை போடுறீங்க, யாரை ஏமாத்துறதுக்கு போடுறீங்க? சோ இப்படி எல்லாம் தனக்கு ஆசை இருக்குங்கிறத அவ்வப்போது விஜய் காட்டிக்கிட்டு வந்ததுனால, இப்ப உடல்நிலையை காரணம் காட்டி ரஜினியும் வர தயங்குவதுனால கமலை முழுமையாக எல்லாரும் ஏத்துக்குவாங்க. கமல் மட்டும் இல்ல, யாரையுமே மக்கள் என்ன செய்ய போறாங்கன்னு முதல் பொது தேர்தல் இப்பதான் வரப்போகுது. கமல் சீமான் கூட பல பொது தேர்தல பார்த்துட்டார், மோர் தென் 2 பாத்துட்டார், இது 3வது தான். ஆனாலும் கூட
தலைவர்கள் மறைந்த பிறகு ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்லாமல் சந்திக்கிற முதல் பொது தேர்தல் சீமானுக்கு. தினகரன் தன்னை முன்னிறுத்தார், கமல் தன்னை முன்னிறுத்தார், ரஜினி ஏதோ ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்க போறேன்னு சொல்றார். இப்படி எல்லாம் இருக்கிற போது நாமளும் வந்தா என்னன்னு விஜய் நினைச்சா தப்பு இல்ல, அவருக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு, இந்த வெற்றிடத்தை நாம எப்படியாவது பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு விஜய்க்கு ஒரு ஆசை வந்திருக்கலாம், ஆலோசிச்சிருக்கலாம். அந்த களத்தில் இறங்குகிற விஷயத்தை இந்த தேர்தலின் போதே செய்யணும் அப்படின்னு தந்தை நினைச்சிருக்கிறார். அதனாலதான் இவ்வளவு வேகமா போய் கட்சியை பதிவு பண்ணிருக்கிறார். ஆனாலும் விஜய்க்கு ஒரு சின்ன தயக்கம் ஏதோ இருந்திருக்கு, அதனாலதான் இப்ப இதை மறுக்கிறார். நான் என்ன சொல்றேன் சார், நீங்க எப்ப வேணாலும் கட்சியை தொடங்க, அப்பாவும் பையனும் மாறி மாறி அறிக்கைகள் மறுப்பறிக்கைகள் வெளியிட்டு மற்றவர்களை குழப்புவதை விட்டுட்டு என்னுடைய நிலைப்பாடு இதுதான்னு விஜய் தெளிவா அறிவிக்கலைன்னா நான் திரும்பவும் சொல்றேன், தன்னுடைய ரசிகர்களை அவர் ஏமாற்ற முனைகிறார். அதாவது தன்னுடைய கோடிக்கணக்கான ரசிகர்களை ஏமாற்றி வந்து உணர்வுகளை தட்டி எழுப்பி விஜய் என்ன சார் பலன் சம்பாதிக்க போறாரு? இறுதியா இது மட்டும் கேட்டுக்கிறேன், ஏன்னா அப்படி என்ன ஒரு பலன் சம்பாதிக்க போறான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ரொம்ப விமர்சிக்கிற மாதிரி இருக்கு நீங்க விஜய. இல்ல இல்ல சார், நான் திருப்பி சொல்றேன் சார், விஜய்க்கு எல்லா தகுதியும் இருக்கு, அரசியலுக்கு வரட்டும் தான் நானும் சொல்றேன். அது வெளிப்படையா இருக்கணும், ஒரு ஹிட்டன் அஜெண்டாவா இருக்கக்கூடாது. இப்போ ஒரு கடலூர்ல ராமசாமின்னு ஒருத்தர் விஜய் தளபதி விஜய் மக்கள் இயக்கம்னு போய் கட்சியை பதிவு பண்ண போயிட்டாருன்னா அந்த ராமசாமி மீது நான் நடவடிக்கை எடுப்பேன், இதை நான் சும்மா விட மாட்டேன்னு விஜய் அறிக்கை விட்டுருந்தா நான் இவ்வளவு சீரியஸா அதை பேச மாட்டேன். உங்க வீட்டுக்குள்ள இருந்தே அந்த அறிக்கை வருது, உங்க வீட்டுக்குள்ள இருந்தே அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிருக்காங்க, உங்கள் ரசிகர் மன்ற நிர்வாகிகளே அதுல குறைஞ்சது 10 பேர் கையெழுத்து போட்டிருப்பான், புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு நடந்தா தெரியாம நடந்ததா? சரி, அப்பா கூட 5 வருஷமா பேசல, பிஸ்மியினுடைய கருத்தை நான் ஏத்துக்கிறேன், அவர் அதுல சினிமா துறையில அனுபவம் மிக்கவர், பிஸ்மி நான் மதிக்கிறவர், அதை நான் நம்புறேன். அம்மா கூடயும் பேசுறது இல்லையா, அம்மா பொருளாளர்கிட்ட போட்டிருக்கேன், அம்மா உங்ககிட்ட சொல்லலையா? நான் சொல்றது புரியுதா சார்? இது நான் திருப்பி குடும்பத்துக்குள்ள அதுக்குள்ள நம்ம போகக்கூடாது, நம்மளுடைய எல்லாம் அதுதான், அதுக்குள்ள நம்ம தாண்டி போகக்கூடாது. ஆனால் பல லட்சம் ரசிகர்களுக்காக குரல் கொடுக்கிற, அதை விமர்சிக்கிற, தெளிவு பெற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஏன்னா பொது வழியில அறிக்கை வந்துருச்சு, விமர்சிக்கிற உரிமை நமக்கு இருக்கு. இப்போ நான் விஜய் ரொம்ப குற்றம் சொல்லல, ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிடுங்க, உங்க நிலைப்பாடு என்ன, அரசியலுக்கு வர்றீங்களா வரலையா? இப்போ நான் வரவேணான்னு சொன்னது அந்த அமைப்புக்கும் என் தந்தை தொடங்கிய கட்சிக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னதுல நான் உறுதியா தான் இருக்கிறேன். அதை நிரூபிக்கிற மாதிரி அந்த படிவத்தில் கையெழுத்திட்ட ராமசாமி குப்புசாமி உள்ளிட்ட என்னுடைய மன்ற நிர்வாகிகள் 10 பேரை பொறுப்புல இருந்து நீக்கிறேன்னு விஜய் அறிவிக்கலைன்னா விஜய் நேற்று வெளியிட்ட மறுப்பு அறிக்கையும் காமெடி கேலி கூத்துதான். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பாக கமலஹாசன் அவர்கள் பத்திரிகை சந்திப்பை மேற்கொண்டாரு. நான் சந்திப்பின் போது பல கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு, ஆனா ரொம்ப மையக்கருவா அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேள்வி கேட்கப்படுங்கிற போது மூன்றாவது அணியை உருவாக்குவீங்களா அப்படின்னு கேட்ட போது, மூன்றாவது அணி அமைஞ்சிருச்சு சார், நாங்கதான் சார் மூன்றாவது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா புள்ளி விவரங்கள் அடிப்படையில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கூட மக்கள் நீதி மய்யம் கட்சியை விட 500,000 வாக்குகள் முன்னணி பெற்றிருந்தவர் திரு டிடிவி தினகரன் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழ் கட்சி சீமான் இருக்கிறார், 16 லட்சம் வாக்கு வாங்கியிருந்தாரு பாராளுமன்ற தேர்தலில். அதற்கு பிறகுதான் கமலஹாசன் இருக்காரு. எதை மையமா வச்சு ஒரு மூன்றாவது அணியா தன்னை உருவப்படுத்துறாரு, முன்னிலைப்படுத்துறாரு, மூன்றாவது அணியா கமல் உருவெடுக்க வாய்ப்பு இருக்கு நம்புறீங்களா? இல்ல, தன்னுடைய ரசிகர்களை தன்னை ஆதரிக்க நினைக்கிற மக்களில் ஒரு பிரிவினரிடையே நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கு, நாம ஒரு சக்தியா வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு எவருக்கும் உரிமை இருக்கு, கமலுக்கும் உரிமை இருக்கு. ஆனால் நாங்க தான் மூன்றாவது பெரிய சக்தி அப்படின்னு சொல்றது ஒரு யதார்த்தத்தை மீறிய செயல். ப்ரூவ்டு டேட்டா நம்ம கையில இருக்கு, நம்ம கையில இருக்கிற அந்த எலெக்ஷன் ரிசல்ட் படி பார்த்தா கமலை விட அதிக வாக்கு சதவீதம் வாங்கியவர் சீமான், சீமானை விட அதிக வாக்கு சதவீதம் வாங்கியவர் அந்த கமலுக்கும் சீமானுக்கும் இருந்த தகுதி தினகரனுக்கு இல்லாத தகுதி ஒரு அரசியல் கட்சிங்கிறது அந்தஸ்து கிடையாது. சுயேட்சை என்கிற அடையாளத்தோடு தினகரன் வாங்கினது 5.5% ஓட்டு. சோ மூணாவது பெரிய சக்தி அப்படின்னா கட்சி அடிப்படையில பார்த்தா அதுக்கு மேல சில கட்சிகள் இருக்கு. கூட்டணியில இருந்ததுனால பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெர்சன்டேஜ் என்ன, தேமுதிகோட பெர்சன்டேஜ் என்ன அப்படிலாம் நமக்கு தெரியாது. சோ இரண்டு அணிகளை தாண்டி அது மூன்றாவதுன்னு பார்த்தா ஓட்டு சதவீத அடிப்படையில நீங்க டிடிவி தினகரனை தான் சொல்லணும், அதற்கடுத்து சீமான், அதற்கடுத்து கமல். ஆனால் ஒரு தேர்தலை போல, ஒரு தேர்தல் களத்தை போல இன்னொரு தேர்தல் களம் இருக்காது அப்படிங்கறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது, நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அதுதான் நிஜம். சோ வரப்போற தேர்தல் களத்துல என்னுடைய வாக்கு சதவீதம் 20% மேல போகும், நான் தான் தீர்மானிக்கிற சக்தியா வருவேன் அப்படின்னு கமல் சொன்னா சொல்ற உரிமை நிச்சயமா அவருக்கு இருக்கு. ஆனால் இப்போதே நான் மூணாவது சக்தியா வளர்ந்துட்டேன், கள ஆய்வுகள் அதை சொல்லுதுன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியதா ஒரு தகவல் வந்துச்சு. அப்படி சொல்லி இருந்தால் அது தன் ரசிகர்களை ஏமாத்துறார், பொதுமக்களை ஏமாத்துறான்னு தான் சொல்லுவேன். தன்னம்பிக்கை மட்டும்தான் அதுல இருக்கே தவிர அதுல உண்மை அல்ல. மூணாவது சக்தியா, மூன்றாவது அணியாக அவர் வருவாரா அப்படின்னா, இன்னைக்கு இரண்டு கட்சிகள்லையும் தலைமையிலையும் அதிமுக தலைமையில ஒரு அணி எங்குது இருக்கிறதா சொல்லப்படுது, திமுக தலைமையில ஒரு அணி இருக்குது உறுதியா இருக்கிறதா சொல்லப்படுது. துரைமுருகன் வெளியிட்ட கருத்து அங்கே ஒரு சலசலப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு, அது சீட்டு ஒதுக்குறப்ப பார்க்கலாம். அதிமுக அணியில இருக்கிற பெரிய கட்சிகள் பிஜேபி, பாமக, தேமுதிக,
பாமக 10 நாள் முன்னாடி மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாம ஒரு குழப்பத்தை மக்கள் மத்தியில நம்மை போன்ற ஊடகவியலாளர் மத்தியில எழுப்பியிருக்கு. அவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. அவர் அதிமுக வட்டியை விட்டு பிரிந்து திமுக அணியில் போய் சேர்ந்தா சில கட்சிகள் வெளியில வரலாம், இட நெருக்கடி காரணமா தனிப்பட்ட காரணங்களுக்காக 1-2 கட்சிகள் வெளியில வரலாம். இல்ல அவர் சேரவே இல்லைன்னா பாமக வெளியில இருக்கும், 3வது அணிக்கான வாய்ப்பு பாமகவும் இருக்கு. இல்ல இவர் போய் திமுக சேரனால விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸோ ஏதோ ஒரு கட்சி வெளியில வந்தா அந்த கட்சிக்கும் 3வது அணிக்கான ஆப்ஷன் இருக்கு. இப்ப இருக்கிற சினாரியோ படி பார்த்தா டிடிவி தினகரன் இருக்கிறார் 3வது அணியில் அல்லது தனி அணி அமைக்க, சீமான் இருக்கிறார், இதெல்லாம் 3வது சக்தின்னு வச்சுக்கோ, அணின்னு இன்னும் அமையல. இவரெல்லாம் 3வது இடத்துக்கான அல்லது அந்த 2 அணிகள் இல்லாத மாற்று இடத்தில் அமர்ந்திருப்பவர்கள் நிற்புகள் நம்ம எடுத்துக்கிடலாம். ஏன்னா எந்த அணி முதல் அணி எந்த அணி 2வது அணி அப்படின்லாம் நம்ம இப்பவே ஒண்ணு பெருசா சொல்லிக்கலாம். 2 பெரும் கட்சிகளுக்கு தலைமையில 2 அணி இருக்கிற போது 3வது அணின்னு அந்த வார்த்தை பிரயோகத்துக்கு வேணா அதை பயன்படுத்திக்கிடலாம். சோ கமல் தனியா நிக்க போறாருன்னு ஒரு பிரகடனம் பண்ணிட்டாங்க, கமல் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிச்சிட்டாங்க அந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டத்துல. அப்போ 3வது அணி அப்படின்ற வார்த்தையை கமல் பயன்படுத்தினால் கமலஹாசனை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற ஒரு எவரோ அவர் தான் அந்த அணியில வந்து சேர முடியும். இப்ப ஆப்ஷனை பத்தி நான் முன்னாடி சொன்னேன், ராமதாஸ் ஏத்துக்குவாரா கமல முதலமைச்சரா, கமலை விட அதிக வாக்குகள் வாங்கிய சீமான் முதலமைச்சரா ஏத்துக்குவாரா, சீமான் தனியா போட்டிடுன்னு அறிவிச்சிட்டார் அது வேற கதை, சொல்ற ஒரு பேச்சுக்கு சீமான் ஏத்துக்குவாரா, இந்த 2 பேரையும் விட அதிகமாக வாக்குகள் வாங்கிய டிடிவி தினகரன் கமலை முதலமைச்சராக ஏத்துக்குவாரா, என்னுடைய கலையுலக நண்பர்னு கமலை சொல்கிற ரஜினி, அந்த ரஜினியை வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் கமலஹாசன் கடுமையாக விமர்சிக்கிறார், அது அதுல ஒரு வன்மம் தெரியுது. அவர் அரசியல் ரீதியா அவர் விமர்சிக்கணுங்கிற அந்த குறிக்கோள் மிக அழுத்தமா தெரியுது. முந்தின நாள் கூட ரஜினி விமர்சிக்கிறார், அவர் வரலன்னு சொன்னதை வேற மாதிரி விமர்சிக்கிறார். அத ரஜினி வேணா மறந்து மன்னிக்கலாம், ரஜினியுடைய ரசிகர்கள் மன்னிக்க மாட்டாங்க. அதனாலதான் கடந்த 4வது மன்ற தேர்தலில் கூட அரசியல் கட்சியை தொடங்காமல் தவிர்த்த தயங்கிய ரஜினியினுடைய ஆதரவை கமல் வெளிப்படையாக போய் கேட்ட போதும் கூட கமலுக்கு ஆதரவு தர மறுத்தார் ரஜினி. இப்போதும் கமலுக்கு ஆதரவு தர வாய்ப்பு இல்லை. சோ வேற யாருமே கமலனுடைய தலைமையை ஏற்றுக்குவாங்கிற சூழல் இப்ப வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத போது, யாரும் வெளிப்படையாக அறிவிக்காத போது, 3வது அணியாக நான் வளர்ந்து விட்டேன்னு கமல் சொன்னது உண்மைக்கு மாறான தகவல். ஒரு மாற்று சக்தியாக நான் என்னை முன்னிறுத்துகிறேன் அப்படிங்கிற வார்த்தை தான் பொருத்தமா இருக்கும். அதை மக்கள் எப்படி இட போடுறாங்கன்னு பாப்போம். இன்னொன்னு ஜனவரிக்கு பிறகுதான் யாரெல்லாம் இருப்பாங்க இருக்க மாட்டாங்கன்னு தெரியும், அப்ப நம்ம அதை பத்தி விவாதிக்கலாம். இதெல்லாம் யதார்த்தத்தை மீறின விஷயம், அதாவது அரசியல்ல எதுவும் சாத்தியம்தான், ஆனாலும் கூட ஒரு வரையறை இருக்கு. பிஜேபி காங்கிரஸ் இணைஞ்சிடும், அரசியல்ல எதுவும் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை, அதனால பிஜேபி காங்கிரஸ் இணைஞ்சிருமா? சோ ஒரு வரையறைக்கு உட்பட்டு சில சாத்தியங்களை தான் நம்ம பேசணும் அரசியல்ல. கமல் இப்போதே இவ்வளவு அவசரப்பட்டு இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லியிருக்க வேண்டியதுல, அது தன்னம்பிக்கைக்காக சொல்லியிருந்தால் கூட தவிர்த்திருக்கணும். ஒரு அதீத நம்பிக்கை அடிப்படையில் சொல்லியிருக்கதான் எடுத்துக்கலாமா, அப்படி எடுத்துக்கலாமா இதை? ஆமா அப்படிதான் சொல்லி இருக்கிறார். ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க இப்படி வெறுமனே நம்பிக்கைக்காக மட்டுமே சொல்லப்படாது, கொஞ்சம் யதார்த்தத்தோடு கமல் பேசணும். ஏன்னா நேர்மையான அரசியலை முன்னெடுக்க விரும்புகிற கமல் கள யதார்த்தத்தை மனசுல வச்சு களத்தில் எதிரொலிக்கிற களத்தில் நிலவுகிற உண்மைகளையும் பேச கத்துக்கிடணும். நிச்சயமா சார், ரொம்ப முக்கியமான கரண்ட் பொலிட்டிக்கல் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம், விஜயை பத்தி பேசுறீங்க, கமல் பத்தி சொல்லியிருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழக அரசியல்களம் எப்படி சூடுபிடிக்கிறது, ஜனவரி போல 3வது அணிக்கான ஒரு சூழல் உருவாகணும் ஒரு கணிப்பு கொடுத்திருக்கிறீங்க. இணையத்தின் வாயிலாக வந்து உங்களுடைய அழைப்பினை ஏற்று உங்களுடைய வருகையினையும் கருத்து பேசுறதுக்கு மிக்க நன்றி லட்சுமண் சார். நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமை வரை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.